வணக்கம் சில தினங்களுக்கு முன்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் திரு சீமான் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கட்சி பொறுப்புகளில் இருந்தும் நாம் தமிழர் கட்சியில் இருந்தும் விலகினார்கள் இந்த நிலையில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பிலிருந்து விலகுவதாக மாவட்ட செயலாளர் திரு சுகுமார் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியில் ஒன்பது ஆண்டுகளாக என்னால் முடிந்தவரை அனைத்து கட்சி பணிகளும் சிறப்பாக செய்தேன் ஆனால் இந்த உடல் உழைப்பு பணவிரயம் இவை என அனைத்தும் பொருட்படுத்தும்படியாக இல்லை அப்படின்ற அதிருப்தியை முன்வைத்து அவர் விலகியிருக்கிறார் நிர்வாகிகள் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஏன் விலகுறாங்க அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதான் பெருஞ்செய்தியின் பேசுபொருள் சீமானிடமிருந்து விலகும் நிர்வாகிகள் பின்னணி அப்படிங்கிற தலைப்பில் பேசிருக்கிறோம் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் கார்த்திகை மொத்தம் ஐந்து கேள்விகளாக பிரித்திருக்கிறோம் பெரும்பாலான நிர்வாகிகள் விலகுறாங்க இல்லையா அவங்க சொல்கிற பிரதான குற்றச்சாட்டு தன்னை மட்டுமே திரு சீமான் முன்னிலைப்படுத்திக்கிறாருன்னு அது ஒரு முக்கியமான காரணமாக இவங்க விலகிறதுக்கு சிமான் தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி நடக்கக்கூடிய வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜில் ஈழத்தமிழர் அது ஒரு தமிழகத்தில் அனைத்து தரப்பு மக்களாலும் ஒரு சிம்பதி ஆன ஒரு இஷ்யூ இந்தி போராட்டத்துக்கு பிறகு அந்த இஷ்யூவை மையமாக வச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக தனி மேடையில் பிரச்சாரம் பண்ணார் அண்ணா அணிக்கு ஆதரவாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அண்ணா திமுக அணிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணார் ரெண்டாயிரத்தி பதினாலில் பெரிய அளவில் அண்ணா திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணார் ரெண்டாயிரத்தி பதினாறில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஒரு ஹோப் கிடைக்கும் கேண்டிடேட் போட்டு களத்துக்கு வந்தார் அப்போ அவரை முன்னிறுத்தி பிரபாகரன் இமேஜில் அவர் எடுத்தது ஒன்று புள்ளி ஒன்று சதவீத வாக்குகள் அந்த கட்சிங்கிறது அவர் அவரை முன்னிலை முன்னிலைப்படுத்தி உள்ள ஒரு கட்சி தான் அந்த கட்சியில் ரொம்ப ஒரு ஒரு மக்களிடம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் கூட திமுக வந்த எம்எல்ஏக்கள் நிறைய பேர் உண்டு அண்ணா கட்சி ஆரம்பிக்கும் கூட மக்கள் தலைமை எம்ஜிஆர் முத்தமிழறிஞர் கலைஞரெலாம் இருந்தாங்க இது முழுக்க சீமானையே மையமாக கொண்ட சிங்கிள் பர்சன் பார்ட்டி தான் இது ஆனால் தலைமை பொறுப்பில் தலைமை ஒருங்கிணைப்பாளருங்கிற பொறுப்பில் திரு சீமான் இருக்கிறாரு ஆனால் இரண்டாம் கட்ட தலைவர்களை ஊக்குவிக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா நிர்வாகிகள் வெளியே வரக்கூடியவங்க நிச்சயமாக நாம் தமிழர் போன்ற ஒரு கட்சியில் ரெண்டாம் கட்ட தலைவர்களை பெரிய பவராக ஊக்குவிச்சா அவங்க திமுக திமுக போன்ற பெரிய கட்சிகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது ஸோ அவங்கள வளர்த்து விட்டு அவங்க திமுக திமுகவுக்கு போகிறது வந்து அவங்களுக்கு கூடுதல் ஒரு சுமையாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் அந்த கட்சியில் ஒன்று புள்ளி ஒன்று சதவீதம் எடுத்த பிறகு ஐயநாதன் போனார் ஐயநாதன் போனதில் அய்யநாதன்கிட்ட அந்த விஷயங்கள் நமக்கு என்னென்னு தெரியாது அதற்கு பிறகு அவரை மாதிரி வேனரசு போன்றவங்கெல்லாம் போனாங்க அடுத்தாலும் அவங்க வந்து மூணு புள்ளி எட்டு தான் எடுத்தாங்க அப்போது ஒரு சிலர் அங்கே விலகிறதுனால அந்த கட்சியோட வாக்காளர்கள்கிட்ட எந்த தாக்கமும் இல்லை பிரபாகரன் வேர்ல்டு கிளாஸ் கொரிலா ஒரு உலகத் தமிழர்களின் ஒரு அடையாளம் அதை தமிழ்நாட்டுக்குள்ளே எஃபெக்டிவாக செய்யக்கூடிய ஒரு சாமானியன் சாதாரண மக்களிருந்து ஒருத்தன் சீமான் இதுதான் அங்கே உள்ள கான்செப்ட் அந்த வகையில் தான் மூணு புள்ளி எட்டு எடுத்த பிறகும் ரொம்ப திறமையான பேச்சாளர் தம்பி கல்யாண சுந்தரம் திறமையான இன்னொரு பேச்சாளர் தம்பி காந்தி. ரெண்டு வரும் போன பிறகும் அந்த கட்சி வந்து ஆறு புள்ளி எட்டு சதவீத வாக்கள் தான் எடுத்தாங்க அதுக்கு அடுத்தபடியாக ஆறு புள்ளி எட்டு எடுத்த பிறகு ஒரு பெரிய ஆர்கனைசர் வெற்றிக்குமாரன் மதுரையில் வெற்றிக்குமாரன்னா ஒரு பெரிய ஃபாலோயிங் உள்ள ஒரு நபர் அவர் போன பிறகு மதுரையிலையும் வாக்கு அதிகம் தான் மீண்டும் அந்த கட்சி வந்து எட்டு புள்ளி ரெண்டுக்கு தன்னோட வாக்கு வலிமை ரெண்டே தான் பிரபாரன் இமேஜி சீமான் சாதாரண சாமானிய மக்களில் ஒருத்தன் ஒரு ஏழை குடியிலிருந்து பிறந்த ஒருத்தங்கிற அந்த காமன் மேன் சீமான் கூட ஐடென்டிஃபை பண்ணிடு தன் முகம் மட்டும் போதும் தன் செல்வாக்கு மட்டும் போதும் நாம் தமிழர் கட்சிக்கும் வாக்குகளை வாங்குறதுக்கும்னு திருசியமாக நம்புகிறாரு கண்டிப்பாக அப்படி தான் அவர் இருக்காரு இதை தாண்டி போனாருன்னா ஒரு பலம் பெற்ற ராஜீவ் காந்தியோ பலம் பெற்ற கல்யாண சுந்தரமோ வெளியேறது கூடுதல் கொஞ்சம் சுமையாக இருக்கும் பலம் பெறாமல் வெளியேறனா அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் இருக்கிறாரு அவரே இன்னைக்கு பேட்டியிலே சொல்கிறாரு அதிருப்தியில் இருக்கவங்க எங்கே திருப்தியோ அங்கே போய் சேர்ந்துக்கலான்னு வெளிப்படையாக தானே சொல்றாரு நான் யாருக்கும் பதில் சொல்ல முடியாது நீங்கள் என்னிட்ட கேள்வியும் கேட்கக்கூடாது நான் என்னுடைய விருப்பப்படி தான் நான் செயல் செயல்படுவேன்னு சொன்னதாக திரு சுகுமார் சொல்றேன் இல்லை அது சுமார்ட்டை சொன்னதாக சொல்றது உண்மையாக தான் இருக்கும் அன்பான சர்வாதிகாரம்ங்கிறத தான் அவர் சொல்கிறாரு ஓகே இரண்டாவது கேள்வி திரு சீமானை பலவீனப்படுத்தும் முயற்சியாக இது பார்க்கணுமா வெளியிலிருந்து ஏதோ ஒரு கட்சிகள் அழுத்தம் கொடுத்ததன் அடிப்படையில் இந்த நிர்வாகிகள் சீமானை பலவீனப்படுத்தும் முயற்சியாக தொடர்ந்து அந்த கட்சியிலிருந்து வந்து வெளியேறாங்களா இந்த மாதிரி பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபடணும்னா பிரதான கட்சியான திமுக தான் இதை இதை செயல்படுத்தணும் அப்படி செயல்படுத்துறது சீமானுக்கு லாபமாக தான் முடியும்னு தமிழக முதல்வர் தெரியாதவர் அல்ல ஏன்னா அப்பறம் தெரியாது கில்லிங்கின் சைலன்ஸை தவிர வேற எல்லாமே சீமானுக்கு லாபம்னு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் சீமானை பற்றி இதுவரை எங்கேயும் அவர் பேசியிருக்க மாட்டார் ஏன்னா சீமானை பற்றி பேசாம விடுறதுதான் சீமான சரியா எதிர்கொள்றது சீமான பற்றி எது பேசினாலும் அதை வச்சு ஒரு பத்து நாள் பிரச்சாரம் பண்றாரு ஊடகங்கள்ல இது பண்றாரு வலைத்தளங்களில் அது பிரச்சாரம் வரும் அது வாத பிரதிவாதங்கள் வரும் ஆனா வெளிப்படையா யாரும் சொல்லல திமுக தூண்டி விடுவது மற்ற கட்சிகள் இதுக்கு பின்னாடி இருப்பது குறித்தோ யாரும் வெளிப்படையாக இது வரைக்கும் யாரும் சீமானும் பேசல ஆதாரம் இல்லாம நம்ம அதை சொல்ல வேண்டாம் நான் நினைக்கிறேன் அதுல ஒரு திலீபன் ஒருத்தர் வந்து அண்ணா திமுகவுக்கு போனார் அவங்க ஆதரவாக இருந்த அவங்க ஆதர ஆதர ஆதரவாக இருந்த ஒரு அம்மையார் தான் வந்து அண்ணாதிமுகவுக்கு போனாங்க அவங்களுக்கு ஒன்றும் பெரிய எக்ஸ்போசர் கிடைக்கல அதே வேளை ராஜீவ்காந்திக்கு திமுகவிலையும் கல்யாண சுந்தருக்கு அண்ணா அதிமுக எக்ஸ்பிரஷன் கிடச்சிருக்கு அதனால நாம் தமிழருக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்கிற லெவலில் தான் அவங்க வளர்ச்சி பாதையில் தான் போய்ட்டு இருக்காங்க ஸோ இது பலரையும் பார்த்ததுனால சீமான அளவுல அது இளந்துளிர்கள் வரணும்னா காஞ்ச இலை உதிரை தான் செய்யும் அதை பற்றி கவலை இல்லைங்கிற அந்த இதில் தெளிவாக தான் இருந்தால் அவரும் தன்னோட கருத்துக்கள் சிக்குமரன் தனி தனிநபர்கள் தான் அந்த இருந்து வருவாங்களே தவிர அவரோடு யாரும் இல்லை 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 இப்போ தினகரன்ட்டு இருந்து செந்தில் பாலாஜி போனார் இல்லையா தினகரனே சொல்லுவார் செந்தில் பாலாஜி போனது எனக்கு லஷ்டம் கூட இல்ல எல்லாருமே போயிட்டாங்கன்னு தினகரனே சொல்லுவார் அந்த மாதிரி சீமான் யாருமே இல்லை கமலஹாசன்ட்ட கூட ஓரளவு உருவம் உள்ளவங்க நகர்ப்புறத்தில் அடிக்குமா அடுக்குமாடி வீடுகளில் அரசியல் பண்ணக்கூடியவங்க அவங்க அந்த ஓட்டர்ஸோட இமேஜ் கொண்டவங்க வந்து ஆட்கள் இருந்தாங்க சீமான்ட அப்படி சீமானை தவிர இன்னொருத்தர் உருவம் உள்ள ஒருத்தர் அளவு இல்லை பேச்சாளர்கள் இருக்காங்க அவ்வளவுதான் மூன்றாவது கேள்வி நிர்வாகிகளுக்கு பொருளாதார சிக்கல் இருக்கா நாம் தமிழர் கட்சியில் தொடர்ந்து அந்த கட்சியில் இருக்கிறது பொருளாதார சிக்கல் சிக்கல்கள் நடவடிக்கைகளுக்கு செலவு செய்கிறதா அவங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குறது பொருளாதார சிக்கல் இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த இதை செய்யுங்க அதை செய்யுங்க இந்த போராட்டத்தை பொண்ணு காத பணங்கள்லாம் எதுவும் வந்து கழிவுல இருந்து நிர்பந்தம் பண்ண மாதிரி தெரியல என்ன கட்சி பணிகள் நடக்குதுன்னா இசை மதிவாணன் போன்றவங்க வந்து கூటన பேசுறாங்க டெய்லி தமிழ்நாட்டுக்குள்ள அந்த கட்சி வந்து பல பகுதிகளிலும் அந்த கழிவுல பேச்சாளர்கள் ஒரு கூட்டம் நடத்துறாங்க அதுக்கு ஒண்ணும் பெரிய பொருளாதார சும்மா இருக்கும்னு நான் நினைக்கல பெரிய மேடை இல்லாம அந்த வார்த்தையே திருசுமார் பயன்படுத்துறாரே பணம் விரயம்னு வார்த்தையை பயன்படுத்துறாரு அவருக்கு அவரோட கேஸில் அது நான் அது நம்ம அது பர்சனல் கேஸில் இருக்கலாம் அது நம்ம தெரியாமல் அதை பற்றி நான் சொல்ல விரும்பல மற்றபடி அங்கே உள்ள நடவடிக்கைகளுக்கு அந்த கட்சி நடவடிக்கைகளுக்கு பெரிய பெரிய பொருளாதார செலவு இல்லை சார்னா ஒரு மாட்டு வண்டியை இது மாற்றி போட்டுட்டு அதை ஒரு மேடம் மாதிரி வச்சுட்டு தான் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க டெய்லி ஏதோ நாலஞ்சு ஊர்களில் அந்த கட்சி பேச்சாளர் பண்ணும்போது அதற்கான மீட்டிங் செலவே வந்து ஒரு குறைஞ்சபட்ச செலவு தான் இருக்கும் நான் பார்க்குறேன் அது கட்சி தரப்புல இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் கிடைப்பதற்கான சாத்திய கூறுகள் கண்டிப்பாக இல்ல இல்ல சொந்த பணத்தை அல்லது அந்த வெளிநாடுகளில் அந்த தமிழ் உணர்வாளர்கள் ஆர்வலர் இருக்காங்க அவங்க அந்த ஊர்ல இருந்து அந்த தமிழ் உணர்வுல அவங்க டொனேட் பண்ணக்கூடிய படத்துல பணத்துல தான் அது மூவ் ஆகுது கட்சி தலைமையிட்ட இருந்து கீழ்நிலைக்கு பணம் கண்டிப்பா வாய்ப்பே இல்ல வாய்ப்பே இல்லை நான்காவது கேள்வி தேர்தலில் வெற்றி பெறாததனால் தொடர்ந்து எல்லா தேர்தல்கள்லேயும் தனித்து போட்டின்ற ஒரு நிலைப்பாட்டை திரு சீமான் எடுக்கிறாரு வாக்கு சதவீதம் உயர்ந்தாலும் கூட தேர்தலில் அவரால் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அந்த எண்ணிக்கையை வந்து அவரால் காமிக்க முடியலங்கிற அதிருப்தி நிர்வாகிகள்கிட்ட இருக்கிறார் அந்த அதிருப்தி இருக்குன்னு நான் நினைக்கல ஏன்னா தெரியும் சீமானே இந்த இந்த பொசிஷனில் இருக்கும் என்னோட நோக்கமே முப்பது லட்சம் அறுபது லட்சம் ஒரு கோடி வாக்குகள் தான் அவர் சொல்லிவிட்டு போகிறாரு நீ எம்பி ஆயிரூவா எம்எல்ஏ ஆயிருவான்லாம் சொல்லலை என் டார்ஜெட்டு இங்கே இவ்வளவு தான் எனக்கு என் டார்ஜெட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று தான் டார்கெட் சொல்லும் போது இப்போ எட்டு சதவீதம் பதினாட்டம் ஆகணும் பதினாறு சதவீத மாட்டோம் ஆக்கணுங்கிற அந்த என்ன அஜெண்டாங்கிறத அவரே சொல்லிட்டு போகும்போது வெற்றி பெறலை அதனால தாங்கிற அந்த எண்ணத்தில் போக முடியாது இன்னும் ஒரு விஷயம் சொல்ல சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இப்போ சமீபத்தில் நடந்த நகர்ப்புற உள்ளாட்சியில் பழனிக்குமார் மூலமாக தமிழக முதல்வர் வந்து கிராமப்புற உள்ளாட்சி ரிசல்ட்டை சொல்லாத ஒரு நகர்ப்புற உள்ளாட்சி ரிசல்ட்டை சொன்னார் ஒரு சதவீத ஓட்டு தான் நாம் தமிழர் எடுத்திருந்தாங்க உள்ளாட்சியில் அப்போ இந்த அமைப்பு ரீதியாக உள்ள இந்த நிர்வாகிகளோட ஒரு பங்களிப்புங்கிறது அந்த இடத்துக்குள்ள பெரிய வேலிடிட்டி காட்டில்லையே ஆனால் ஆசை இருக்கும் விருப்பம் இருக்கும்ல ஒரு கட்சி நிர்வாகிகள் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்குள்ள போகணும் அப்படின்னு உள்ளாட்சி அமைப்புக்குள்ள போகக்கூடிய அளவுக்கு பலமானவங்க அவங்க இல்ல அதே உள்ளாட்சி அமைப்புல ஈரோடு கிழக்கு எடுத்துடுங்க இல்ல அதெல்லாமே முன்னூறு ஓட்டு அந்த மாதிரி ஆயிரம் ஓட்டு அரைந்த எண்ணிக்கையிலான அதுதான் நான் சொல்ல வர்றேன் இந்த இவங்க ஒண்ணும் வெயிட்டேஜா ஓட்டை கொண்டு வரல அதே இதுல முப்பது சதவீதம் ஓட்டு எடுத்த அதிமுக அஞ்சு சதவீதம் வாக்க ஈரோடு கிழக்குல பணமெல்லாம் எல்லாம் செலவழித்து இழக்கும் போது ஒரு சதவீதம் எடுத்த நாம் தமிழர் ஆறு புள்ளி மூணு சதவீத வாக்கு எடுத்து அஞ்சு புள்ளி மூணு சதவீத வாக்கு உயர்றாருன்னா அந்த இடத்துல போய் பிரபாகரன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழினம் நூலோடும் வேலோடும் பிறந்த கைகோளர் செங்குந்தர்னு ஒரு கம்யூனிட்டியெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி சீமானுக்க டாக்டிஸ்லேயும் சீமானுக்கு வீகத்திலேயும் தான் அது அந்த ஆறு புள்ளி மூணாக ஓயிறது ஒன்றுங்கிறது அப்போ இந்த இடத்துக்குள்ளே அமைப்பு பலங்கிறதோட சீமானுக்க பிரச்சாரமும் சீமான் மக்கள் முன்னணி எடுக்க எடுத்து வைக்கக்கூடிய கன்ஷிராம் நிதிஷ்குமார் பாணி ஸ்ட்ராட்டஜின் தான் அங்கே கை கொடுக்குங்கிறது தெளிவாகுது இல்லை என்ன இதில் வாதம் வைக்கப்பட்டுச்சுன்னா விவாதங்களில் ஒரு தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தப்படக்கூடியவர் இன்னொரு தேர்தலில் வேட்பாளராக நிற்கிறதே இல்லை அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிருப்தி அடைஞ்சு கட்சியை விட்டு நகர்ந்து கொண்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதிய புதிய வேட்பாளர்களை தான் திரு சீமான் வந்து கண்டிப்பாக இப்போ இந்த மக்களவை தேர்தலையும் வந்து இருபது பெண்கள் படித்தவங்க டாக்டர் இதெல்லாம் எங்கேருந்து ஒரு கேண்டேட்டாக கொண்டு வந்தார்னு தெரியல நம்மளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஸ்காலர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தார் அதே தான் இப்போவும் அவர் செய்ய இருக்கிறாரு ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது வயது உள்ள இளைஞர்களை வந்து பெண்களை வந்து பெருமளவில் கேண்டிடேட்டாக போடுறார் ஏன்னா மற்ற கட்சிகளில் வந்து அந்த வேட்பாளர் வந்து அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்து ஆண்டு கணக்கில் வேலை செய்வார் தொடர்ந்து வேலை செய்வார் வெற்றி தோல்வியை கடந்து அந்த வேட்பாளர் வேலை செய்வார் அப்படி ஒரு தன்மை இல்லைன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி எப்படி சாத்தியப்படுத்த முடியும் வெற்றி சாத்தியங்களோட வாக்கு வங்கி ஜம்பிங்கா போயிட்டு இருக்குது அதுதான் அவங்களோட பலமா இருக்குது ஒரு புள்ளி ஒன்னு புள்ளி ஒன்னு சதவீதத்தில் வந்த ஒரு கட்சி அரை பர்சன்ட் தான் போனோம் நீங்க எடுத்துங்களாம் தினகரன் ஆர்கே நகர்ல பெரிய வெற்றி பெற்று ரெட்டலையும் உதவி சுரணையும் வெற்றி பெற்ற பெற்றவர் அவர் அஞ்சு புள்ளி அஞ்சுல இருந்தவர் ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு போயிட்டார் கமலஹாசன் மிகப்பெரிய கலைஞர் அவர் எடுத்தெடுப்புலேயே மூணு புள்ளி ஏழுக்கு எடுத்தவர் ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு போயிட்டார் சீமான் ஒன்று புள்ளி ஒன்றுலேருந்து உயர்ந்துட்டு வராருனா அவருக்கு உறுதித்தன்மை தனித்து போட்டியிடக்கூடிய அவருக்கு தன்மை கணிசமாக வாக்கு வங்கி உயர்ந்து ஒரு இலக்கு அடைகிற வரைக்கும் பொறுமை இருப்பவர்கள் திரு சீமான் கண்டிப்பாக என்டூரன்ஸ் இஸ் வெர்ச்சுவல் பாலிடிக்ஸ் அந்த என்டூரன்ஸோட சீமானை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க ஃபாலோ பண்ணலாம் மற்றவங்க வந்து அதிருப்தி அடைஞ்சு போகிறவங்க எங்கே திருப்தியும் அங்கே போகிறதில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவரே இன்னைக்குள்ளே பேட்டியிலே சொல்கிறாரு ஐந்தாவது

இவர் செஞ்சி ராமச்சந்திரன் வர்றாங்க அவங்க முன்னாள் அமைச்சர்கள் வர்றாங்கலாம் வெறும் செய்தி அளவில் காகித புலிகளாக தான் இருக்கே தவிர நடைமுறையில் விஜய் கட்சிங்கிறது விஜய் புஷ்ஷி ஆனந்த் ரெண்டு வர தான் இருக்கிறாங்க மற்றபடி விஜயலட்சுமி இன்னும் ஒன்று ரெண்டு விஜயராகவனா ஒன்று ரெண்டு அவங்க நிர்வாகிகள் தவிர நமக்கு யாரும் தெரியக்கூடிய அளவுக்கு அவங்க இல்லை யாரும் அவங்கள்ட்ட வந்து ஒரு இங்கே எப்படி திரு சீமான்ங்கிற ஒற்றை ஆளுமை புள்ளிங் ஃபேக்டராக இருக்காரோ அதே மாதிரி திரு விஜய் அங்கே புள்ளிங் ஃபேக்ட்ராக புள்ளிங் ஃபேக்டரா இருக்கார் அதோட கொஞ்சம் விஜய் டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி புசி ஆனந்த் வந்து விஜய்க்கு சினிமா மார்க்கெட்டையும் ஏற்றி விட்டு அரசியல் இதிலையும் பொதுச்செயலாளராக செயல்படக்கூடிய பேனர்களையும் தெரியுது விஜய் படமும் இவர் புசி ஆனந்த் படம் ஒரு பெரிய ஆர்கனைசராட்டு புசி ஆனந்த் படமும் தெரியுது இங்க சீமான் படத்தை தவிர இன்னொருத்தர் படம் இங்கே தெரியாது அவுட் அவுட்டோட சிங்கிள் பர்சன் பார்ட்டின்னா அது நாம் தமிழர் கட்சி தான் விஜய் கிட்ட நாம் தமிழர் கட்சியினர் வந்து போய் சேர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை ரொம்ப குறைவு அதை அவங்களோட கட்சி அமைப்பு அமைப்பு இது வந்து இன்னும் ஒழுங்குபடுத்தப்பட்டு ஒரு முறையா இல்ல யாருமே அங்க இதுவரை வர போனது இல்ல விஜயகாந்த் கிட்ட பண்ருட்டியிடம் போனாரு ஆஸ்டின் போனாரு நம்ம நிர்வாகிகளை பேசுறோம் கீழ் நிலையில இருக்கக்கூடிய தொண்டர்கள் அது அது வந்து விஜய் கம்பேரிசன் வந்து சீமானுக்கு கமல்ஹாசன் கம்பேரிசன் மாதிரி பிளஸ் ஆதாமையும் சீமானும் அதைத்தான் உறுதியாக நம்புறார் ஆனா ஒரு பேச்சு வந்து